ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டிச்சிங் டெக்ஸ்ட் புக். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பிளெயின் ப்ளவுஸ்க்கு எப்படி பட்டி கழுத்து பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஸோ டைப் ஒன் அண்ட் டைப் டூ நான் சொல்ல போகிறேன். இது வந்து டைப் ஒன்னுங்க. இது வந்து பிகினர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும். ஸோ இது டைப் டூ. இது வந்துட்டு பொட்டிக் ஸ்டைலில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது ஒன்றுமே இல்லை. ரெண்டாவது மெத்தட் வந்துட்டு கொஞ்சம் இப்போ சுடிதாருக்கெலாம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஹெம்மிங் பண்ணும்போது கொஞ்சம் அழகாக வந்து ஃபினிஷிங் நீட்டாக தெரியும். ஸோ அதுக்காக இந்த டைப் டூ. இப்போ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைப் ஒன் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ் கட் பண்ணதையும் நம்ம வைக்கும் போதே இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நல்ல பக்கம் வந்துட்டு ஜாயிண்ட் ஆன மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் ஃபுல்லாகவே இருக்கணும், சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் இது மேலே வச்சுட்டு இப்படி ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஸ்டிச்சிங் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக தெரியணும். அந்த கிளாத் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது இதோட அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் வச்சு நம்ம கட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ராஸாக இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுக்கு வேணும் அப்படின்னு ஃபஸ்ட்டே வந்துட்டு கட் பண்ணுறதுனால கட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் வைக்கும் போதே பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் வைக்கிறேன். நல்ல பக்கம் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பினோம்னா ஸ்ட்ரெயிட் ஃபுல்லாமே வந்துட்டு மேல் பகுதி தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம ஸ்டிச் போட்டுட்டு நம்ம ரஃப் அடிச்சும் போடலாம், இல்லை தேவையில்லை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஒரு ஸ்டிச் மட்டும் நம்ம போட்டால் கூட போதும் தான். இப்போ நம்ம ஃபுல்லாக கழுத்து பெட்டிக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ நம்ம அதை எடுத்தாச்சு. இப்போவும் சொல்கிறேன், அகலம் வந்துட்டு 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க, இல்லை 1 இன்ச் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது அந்த நம்ம கட் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் வந்துட்டு இந்த மாதிரி க்ளோஸ்டு சைடில் வந்துட்டு ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா நீங்கள் இப்போது இந்த இது வந்து டைப் ஒன் பிகினர்ஸ்க்கு இல்லைங்களா, நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சிட்டோம் ஃபஸ்ட்டே வச்சுட்டு இந்த க்ளோஸ்டு சைடில் அப்படின்னா சைடில் ஆப்போசிட் சைடில் ரைட் சைடில் இருக்கிறது வந்துட்டு நம்மளுக்கு தைக்கும் போது நகராது, சரிங்களா? ஒரே மாதிரி இருக்கும். இல்லைனா நம்மளுக்கு கொஞ்சம் உள் சைடு வெளி சைடு வந்துட்டு நேராக இல்லாத மாதிரி இருக்கும், தைக்கும் போதும் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ நம்ம முதலேயே ஸ்டிச் பண்ணி வைக்கும்போது என்னாகும், நம்ம ஸ்டிச்சிங் போது எதுவுமே நகராது, போது ஃபினிஷிங் வந்து அவ்வளோ அழகாக வரும். ஸோ இப்போ வந்துட்டு நான் எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு இந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துறேன், சரிங்களா? நம்மளுக்கு ஒரு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு ஃபூட் அளவு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு உள்ளே திருப்புறதுக்காக மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் நான் ஒரு 1/2 இன்ச் மட்டும்தான் நான் வந்து வச்சுருக்கேன், 3/4 இன்ச் வச்சுருக்கேன், சரிங்களா? இது வந்து கொஞ்சம் அகலமாகவும் வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ சுடிதார்னா இன்னும் கொஞ்சம் நம்ம அகலமாக வச்சுட்டோம்னா ஹெமிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் நல்லா அகலமாகவும் தெரியும். ஸோ இப்போ நம்ம கழுத்து பகுதியில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எப்படி வச்சுருக்கோம்னா நல்ல பக்கம் இல்லைங்களா, அதாவது மேல் சைட்லேருந்து நம்ம உள் சைடாக நம்ம திருப்பணும் படிமான தையல் போட்டு. இப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பின்னால் கூட திருப்பிக்கலாம், ரெண்டுமே ஃபினிஷிங் நீட்டாக தான் வரும். ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் இப்போ பிகினர்ஸ் அப்படின்னா எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரஃப் அடித்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபூட் அளவுலேயே தைச்சிட்டு வாங்க, சரிங்களா? நம்ம அந்த துணி ஃபோல்டட் சைடு வந்துட்டு உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் அதில் ஸ்டிச் வரக்கூடாது, சரிங்களா? அந்த ஓப்பன் சைடில் தான் வந்து ஸ்டிச் இருக்கணும். இந்த ஃபோல்டட் சைடு வந்து லெஃப்ட் சைடில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது இல்லைங்களா, அதில் இருக்கணும். நம்ம உள்ளே போகும்போது அந்த ஃபோல்டட் சைடு உள்ளே போயிடணும். ஸோ நான் அந்த ஸ்டிச் பண்ணாத சைடு ஓப்பன் சைடு இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு ஃபூட் அளவு இதில் பார்த்தாலே தெரியும், கரெக்டாக ஒரு ஃபூட் அளவு இருந்தால் போதும். அப்போ தான் ஒரே மாதிரி தைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு அளவு தெரியும். கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அப்படிங்கும்போது நம்ம ஃபினிஷிங் நீட்டாக வரணும் அப்படின்னா நம்ம அளவு வந்து கரெக்டாக வச்சுக்கணும். ஸோ நான் வந்து ஒரு ஃபூட் அளவுலேயே வந்துட்டு கழுத்து ஃபுல்லாக அந்த ரவுண்ட் நெக்கு இல்லை எந்த நெக்காக இருந்தாலும் சரி அப்படியே அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துட்டு எண்டிங்கில் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு உள் சைடாக மடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ கண்டிப்பாக அந்த நேரம் ரஃப் அடிச்சிருக்கணும். இப்போ நீங்கள் உள் சைடாக திருப்பி எல்லாமே ஸ்டிச் நேராக வந்திருக்குதான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம திருப்பி படிமான தையல் போடும்போது ஓப்பன் ஆகிக்கும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சுட்ருக்க முடியாது, இல்லைன்னா பிரித்து விட்டுட்டு நம்ம ஸ்டிச்சிங் போடுற மாதிரி இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே செக் பண்ணிட்டோம்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ எல்லா பெண்ட்லேயுமே வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கச்சா போடணும். பெண்டில் கண்டிப்பாக 3 கச்சாஸாவது போடணும், லெஃப்ட்டு ரைட்டு சென்டருங்கிற மாதிரி. ஸோ ஸ்ட்ரெயிட் பீஸில் நீங்கள் கச்சா இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ இந்த மாதிரி அதுக்கு மேலே இப்போ நான் தெளிவாக இதில் காட்டுறேன், இந்த மாதிரி மடிச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் போடணும். அதாவது எதில் நீங்கள் ஸ்டிச் போடணும், ரைட் சைடில் இருக்கணும் ஸ்டிச்சு. இப்போ இதில் க்ளோஸில் காமிக்கிறேன், நல்லா தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி ரைட் சைடில் நம்ம பட்டியில் தான் வந்து ஸ்டிச் விழுகணும். நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் நம்ம ப்ளவுஸில் ஸ்டிச்சிங் விழுகவே கூடாது. பட்டி பீஸில் எல்லாமே ரைட் சைடில் போயிடணும். உங்களுக்கு எந்த துணியுமே நீங்கள் ப்ளவுஸ் சைடில் இருக்கவே கூடாது. அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே இந்த ஃபோல்ட் பண்ணும்போது இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே. ஸோ அந்த பட்டி மேலேயே நம்ம ஸ்டிச் போட்டுறோம். இதுதான் படிமான தையல். இது இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக ஃபோல்ட் ஆகி உட்காரும்ல. இதுக்கப்புறம் நம்ம இந்த படிமான தையல் போட்டதுக்கப்புறம் நம்ம ஐரன் கூட நம்ம பண்ணிக்கலாம். அப்போ இன்னுமே ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். ஸோ எண்டில் படிமா ரஃப் அடிச்சுட்டு
கட் பண்ணிக்கலாம் த்ரெட்டை. ஸோ இதில் பாருங்கள் நீட்டாக வந்திருக்கு. இப்போ மறுபடியும் நம்ம ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதில் மறுபடியும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ படிமான தையல் போட்டாலே ரெண்டு ஸ்டிச், ஒரு ஸ்டிச் போட்டிங்கன்னா ஹெம்மிங் பண்ணணும், இல்லை ஹெம்மிங் பண்ணலை அப்படின்னு சொல்கிறவங்க டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் நல்லா எண்டில் நான் போட்டிருக்கேன், அந்த கழுத்து நம்ம திருப்புனதையுமே ஒரு ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துலையே நேராக போட்டிருக்கோம். ரெண்டாவது ஸ்டிச் வந்துட்டு அந்த நம்ம போட்டிருக்கிற ஸ்டிச்சிலிருந்து மறுபடியும் ஒரு ஃபுட் அளவு சரிங்களா. அப்படி இல்லை நீங்கள் ஹெம்மிங் பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு லாங் ஸ்டிச் போட்டு ஹெம்மிங் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இதில் தெரியுது பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிலேருந்து செகண்ட் ஸ்டிச்சுக்கும் ஒரு ஃபுட் அளவு தான் நம்மளுக்கு கணக்கு. அப்போ தான் ஒரே மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே மாதிரி வரும் நம்மளுக்கு ஸ்டிச்சு. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஈஸி, உங்களுக்கு எந்த மிஸ்டேக்ஸுமே வந்துட்டு வராது பிகினர்ஸாக இருந்து பழகிறவங்களுக்கு, அவ்வளோதான். லாஸ்ட்டில் ரஃப் அடித்து திருப்பிக்கோங்க. ஸோ இதில் பாருங்கள் டபுள் ஸ்டிச் வந்துட்டு ஒரே மாதிரி ஈவனாக போட்டிருக்கோம். ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது உள்ள ஃபினிஷிங் வந்துட்டு ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் அந்த கழுத்தில் வந்து நீங்கள் திருப்பும் போது நல்லா அயரன் பண்ணிட்டீங்கன்னா நல்லா அமுந்து உட்காரும், இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ப்ளவுஸில் நல்லா ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அயன் பண்ணிங்கன்னா தான் நல்லா வந்துட்டு அந்த கழுத்துப்பட்டி அந்த ஷேப் வந்து கரெக்டாக காமிக்கும் உங்களுக்கு, அவ்வளோதான். டைப் ஒன் ரொம்ப ஈஸி முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து நம்ம டைப் டூ. ஸோ டைப் ஒனில் எப்படி நீங்கள் இது ஜாயின் பண்ணீங்க கழுத்து அந்த கிராஸ் பீஸு சேம் டிக்டோ அதே தான். நான் வந்துட்டு ஃபஸ்ட் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி போட்டேன். இதில் இது வந்து ஃபஸ்ட்டு டைப்பில் வந்து ஃபோல்ட் பண்ணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணோம். இதில் வந்து அப்படி கிடையாது, சிங்கிளாகவே நம்ம எப்படி நம்ம வந்து கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணமோ அதை அப்படியே வச்சுட்டு நல்லா ரஃப் அடிச்சுட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணுங்கள். இதுவும் அப்படி தான், ஒரே ஒரு ஃபூட் அளவு வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா ரொம்ப உள்ளே தள்ளி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கட்டிங்கோட ஷேப்பே வந்து உங்களுக்கு மாறிடும். ஸோ இது நான் இதில் நல்லா தெரியுது பாருங்க, சிங்கிளாக வச்சு தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ஒர்க்குமே இருக்காது இதில். இது வந்துட்டு நீங்கள் சுடிதாருக்கெல்லாம் எவ்வளோ அகலம் வேணுமோ வச்சு நீங்கள் ஃபோல்ட் பண்ணி அடிக்கும் போது அந்த சுடிதாரோட ஃபினிஷிங் வந்துட்டு ரொம்ப அழகாக வரும் நெக்குக்கு நான் சொல்கிறது. ஸோ மேக்ஸிமம் பைப்பிங் கூட சேம் இதே டைப்பில் தான் வரும். நல்லா அந்த கழுத்துப்பட்டி வச்சு திருப்பி பழகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பைப்பிங் கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஸோ இப்போது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு வச்சு பார்க்கலாம் சரிங்களா. இந்த மாதிரி நம்ம கட் பண்ண அந்த 1 இன்ச்சுமே நம்ம வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்கும் அகலம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அகலமாக இருக்க மாதிரி இருக்கும், அது வந்து உங்களுக்கு சுடிதாருக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இது ப்ளவுசஸ்க்கு வந்து கொஞ்சம் இது எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் கட் பண்ணி எடுத்துட்றேன். இது வந்து நான் ஃபஸ்ட்டே வந்துட்டு கட் பண்ணி எடுத்துருக்கலாம், இது ப்ளவுஸ் தானே அப்படின்ட்டு நான் உங்களுக்கு இது காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி அகலமாக இருந்துச்சுன்னா சுடிதாருக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும். ஸோ இது ப்ளவுஸுங்கிறதுனால எனக்கு சின்னதாக இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வச்சு பாருங்கள், இப்போ இதை வச்சு பார்க்கும்போது சின்னதாக தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு சின்னதாகிடுது. ஸோ அப்போ நம்மளுக்கு இதுவே ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டே நம்ம ஃபஸ்ட்டு டைப் பண்ணோம் இல்லைங்களா கச்சா போடுறது. ஸோ அந்த கச்சா நீங்கள் போட்டுருங்க. கச்சா போட்டால் தான் நல்லா திரும்பும். இந்த அதுவும் டைப் டூக்கு வந்துட்டு கண்டிப்பாக நிறையா கச்சா போட்டால் தான் உங்களுக்கு நீட்டாக திரும்பும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணினா டபுள் ஃபோல்டெல்லாம் கிடையாதுங்க, சிங்கிள் ஃபோல்டு அப்படியே. இதை நம்மளுக்கு எவ்வளோ அகலம் இந்த தேவையோ அந்த அகலம் மட்டும் நம்ம விட்டுட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறோம் அவ்வளோதான். நம்ம டபுள் ஃபோல்டெல்லாம் இதில் கிடையவே கிடையாது. அதாவது இந்த ஃபோல்ட் பண்ணுறது வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்ட தையலுக்கு கொஞ்சம் தள்ளி உள்ளே போயிருக்கணும், அப்போ தான் இந்த தையல் வந்துட்டு கரெக்டாக படிமான தையல் மேட்ச் ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்டிச் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அப்படியே வச்சுட்டு ஸ்டிச் போட்டுட்டோம். செகண்ட் ஸ்டிச் வந்துட்டு அதாவது படிமான தையல் அது வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் டபுள் ஃபோல்டெல்லாம் கிடையாது, அப்படியே உள்ளே வச்சுட்டு மேலே ஸ்டிச் போடுறோம் அவ்வளோதான். உங்களுக்கு சரி நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் இருக்கு இல்லைங்களா அது நீங்கள் கட் பண்ணவே வேண்டாம். இந்த நேர் மேலே உங்களுக்கு அந்த அகலம் எவ்வளோ தேவையோ அதை மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தேவையில்லாதெல்லாம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்துடலாம். அது எப்படின்னா நம்ம அந்த ஸ்டிச் போட்டிருப்போம் இல்லைங்களா அதுக்கப்புறம் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னாலே நம்மளுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வந்துடும். அது எந்த இடத்துலையும் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இப்போது இது ஃபஸ்ட்டு ஸ்டிச் படிமான தையல் போட்டு முடிச்சாச்சு இல்லைங்களா. இப்போ உள் சைடாக திருப்பி பாருங்கள், இதில் எங்கேயாச்சும் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குதான்னு பாருங்கள். எதுவுமே உள் சைடாக பார்க்கும்போது படிமான தையலுக்கு உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வர்றது தான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்து. ப்ளூ லைனில் போட்டிருக்க ஸ்டிச்சஸ்க்கு அப்புறம் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணி அடிக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அந்த நூல் நூலாக வர்றது தெரியுது அதெல்லாமே உங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ வந்துட்டு படிமான தையலுக்கு அப்புறம் நான் சொல்லியிருக்கேன் ரெண்டு ஸ்டிச்சு, அப்படி இல்லைனா ஒரு ஸ்டிச் லாங் ஸ்டிச் போட்டுட்டு ஹெம்மிங்கு. ஸோ நான் இதுக்குமே வந்துட்டு நான் டபுள் ஸ்டிச் போட்டுறேன். சேம் அதே தான் நம்ம ஃபஸ்ட்டு டைப்பில் எப்படி பண்ணணுமோ இந்த ஃபோல்டிங் படிமான தையல் முடிஞ்சதுக்கப்புறம் சேம் ரெண்டு தையல் இல்லைன்னா ஒரு தையல் போட்டு ஹெம்மிங் பண்ணணும். இப்போ நான் வந்துட்டு ரெண்டு தையல் போடுறேன்.
ஸோ ஃபஸ்ட்டு தையல் வந்துட்டு நல்லா ரைட் சைடில் ஒட்டியே இருக்கணும். ரெண்டாவது தையல் தான் வந்துட்டு ஒரு ஃபூட் அளவு நம்ம கணக்கு வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அளவுலேயே வந்துட்டு ஒரு ஃபூட் அளவு கணக்கு வச்சு தைக்காதீங்க. அப்படி தைக்கிறது வந்துட்டு நீங்கள் ஹெம்மிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஒட்டியே நம்மளுக்கு அந்த ஸ்டிச்சே தெரியாத அளவுக்கு நல்லா கரெக்டாக ஒரே மாதிரி அந்த ரைட் சைட்லாம் அந்த எண்டுலேயே நல்லா எண்டுலேயே போட்டுட்டு வந்துடுங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டிச் நான் போடுறது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு டைப்பையும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டைப் டூ தான் வந்துட்டு ஃபினிஷிங் நீட்டாக கொடுக்கும். முக்கியமாக ஹெம்மிங் பண்ணணும். ஹெம்மிங் பண்ணிங்கன்னா தான் இன்னும் நல்லா லுக்காக இருக்கும். இந்த டைப் டூ வந்துட்டு இதே சுடிதாருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் அகலமாக வச்சு ஹெம்மிங் பண்ணோன்னா அந்த நெக் பேட்டர்ன் வந்துட்டு ரொம்ப அழகாக தெரியும். ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச் நம்ம வந்து போட்டாச்சு. இப்போது அடுத்து ஒரு ஃபுட் கேப்பில் செகண்ட் ஸ்டிச்சும் வந்து நம்ம போட்டுடலாம். ஸோ செகண்ட் ஸ்டிச்சும் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. கண்டிப்பாக கடைசியில் கண்டிப்பாக ரஃப் அடிச்சுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு பிரியாது. ஸோ இதுதான், இதில் பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதில் நீங்கள் கீழே ஹெம்மிங் வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் இந்த ஸ்டிச்சே போதும் அப்படின்னா இந்த டபுள் ஸ்டிச்சோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் ஒன் டைப் டூ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.